1971 மகாபிரியவால் தஞ்சையில் முகாம். நாள்தோறும் கல்யாண வைபோகம்தான். சாரி சாரியாக, ஆமாம், புடவை புடவையாகத்தான். பெண்கள் சுவாசினி பூஜை என்ற திருநாள் அன்றைக்கு சுமங்கலுக்கு காமாட்சியம்மன் திருவுருவம் பொறித்த பொற்காசு ஒன்றை ஒவ்வொருவருக்கும் அருள்கிறார்கள் பிரியவால். புடவை தலைப்பை நீட்டி இரு துணி நுனிகளையும் இரு கைகளால் பிடித்து கொண்டு அந்த அம்மன் காசை அருளாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நகர்ந்து செல்கிறார்கள் மாதரசிகள். அந்த பெண்மணியின் புடவை தலைப்பிலும் பொற்காசு வந்து விழுகிறது. நகர்ந்து சென்று கையில் எடுக்கிறார், பார்க்கிறார், வியக்கிறார். இரண்டு காசுகள், என்ன அதிர்ஷ்டம்! இரண்டு பொற்காசுகள் தாமாகவே வந்தவை. திருடினேனா என்ன? வேறு யாருக்கு தெரியும்? மங்கையர் திலகத்துக்கு மாசுபடியாத மனம். பெரியவாளிடம் வந்து அடக்க ஒடுக்கமாக நின்றார். என்ன என்று ஒரு பார்வை பெரியவாளிடம் இருந்து, என் புடவியில் ரெண்டு காசு வந்திருக்கு, எல்லோருக்கும் ஒன்னொன்று தானே. அதான் இன்னொன்னை பெரியவாள் திருவதனத்தில் மந்தகாசம் மலர்ந்தது. ஒன்று உனக்கு, இன்னொன்று உன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு. அட, அப்படியா? தான் கருவுற்றிருப்பதை பெரியவாளிடம் யாரும் சொல்லவில்லையே. பெரியவாள் எதிரில் அரை வினாடி நேரம்தானே நின்றிருப்பேன். அப்புறம் என்ன? 7 மாதங்களுக்கு பின் இரட்டை குழந்தைகள். அம்மணியின் பேறு காலம், பெரும் பேறு காலம். குழந்தைகளுக்கு கர்ப்பவாசம், சொர்க்கவாசம். கணேச சுப்பிரமணிய நான இரட்டியருக்கு பெரியவாதான் உலகம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.